அனைவருக்கும் வணக்கம் பிள்ளைகள் தற்போது நாட்டில் ஏற்பட்டுள்ள அசாதாரண சூழ்நிலை காரணமாக ஆரம்ப பிரிவு மாணவர்களுக்காக திருவோணமலை கல்வி வலயத்தினால் இந்நிகழ்ச்சி திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் தரம் 4 வினாத்தாள் 1 அதற்குரிய வினாக்களையும் விடைகளையும் நாங்கள் இப்ப பார்க்க போறோம். 1, 2 ஆகிய வினாக்களின் தொடக்கத்தில் தரப்பட்டுள்ள உருவை பூரணப்படுத்துவதற்கு பொருத்தமான பகுதியை தெரிவு செய்க. உங்களுக்கு முதலாவதாக ஒரு உரு தரப்பட்டிருக்கு, அதுல அந்த விடுபட்ட பகுதியை பூரணப்படுத்த சொல்லியிருக்காங்க. நாங்க என்ன செய்யலாம், உங்களுக்கு தரப்பட்ட அந்த படத்திலேயே நீங்க பென்சிலால கீறி பார்க்கலாம். நீங்க எந்த கோடுகளை இணைச்சு கீறுவீங்களோ அதுதான் அதுக்குரிய விடையா வரும். அதுவே முதலாவதுக்கு சரியான விடை, முதலாவது விடை. இரண்டாவது வினா, இங்கும் ஒரு உரு தரப்பட்டிருக்கின்றது, இதில் விடுபட்ட பகுதியை பூரணப்படுத்த வேண்டும். இப்ப நீங்க இதுலயும் என்ன செய்யலாம், பென்சிலால வரைஞ்சு பார்த்து எந்த கோடுகளை நீங்க வரையிறீங்களோ அதைத்தான் நீங்க விடையா தெரிவு செய்ய வேண்டும். அந்த வகையில இரண்டாவதுக்கு சரியான விடை இரண்டாவது விடை. 3, 4 ஆகிய வினாக்களில் ஓரொரு ஏனைய இரு உருக்களில் இருந்து வேறுபடுகின்றது, வேறுபடும் உருவை தெரிவு செய்க. மூன்றாவது வினா, உங்களுக்கு 3 உருக்கள் தரப்பட்டிருக்கின்றன, அதுல வித்தியாசமான உருவை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதற்கு சரியான விடை இரண்டாவது விடை. பாருங்க, இந்த முதலாவது உருவிலையும் மூன்றாவது உருவிலையும் வளைகோடுகள் கீழ்ப்புறமாக அமைந்திருக்கின்றன, ஆனால் இரண்டாவது உருள மட்டும் வளைகோடு மேற்புறமாக அமைந்திருக்கு. ஆகவே இதற்கு சரியான விடை இரண்டாவது விடை. நான்காவது வினா, உங்களுக்கு 3 வண்ணத்தி பூச்சிகள் தரப்பட்டிருக்கின்றன, இதற்கு சரியான விடை முதலாவது. பாருங்கள், இந்த இரண்டாவது உருவிலையும் மூன்றாவது உருவிலையும் 3 நீள்வட்ட வடிவங்கள் காணப்படுகின்றது இந்த இரண்டு பகுதிகளில். அது போலதான் இங்கும் 3 நீள்வட்ட வடிவங்கள் காணப்படுகின்றன, ஆனால் முதலாவது உருவில் மட்டும் 2 நீள்வட்ட வடிவங்கள் இரு பகுதிகளிலும் காணப்படுது. ஆகவே மூன்றிலும் வித்தியாசமான ஒரு முதலாவது உரு. 5, 6 வினாக்களில் தரப்பட்டுள்ள சொற்களுக்கிடையிலான தொடர்பை நன்கு விளங்கி வெற்றிடத்திற்கு பொருத்தமான சொல்லை தெரிவு செய்க. உங்களுக்கு சில சொற்கள் தரப்பட்டிருக்கின்றன, அந்த இடைவெளியில் வர வேண்டிய சொல் என்னன்றது நாங்கள் கண்டுபிடிப்போம். முதல்ல இந்த சொற்களுக்கிடையிலான தொடர்புகளை நாங்கள் ஆரம்பிக்கலாம். பாருங்கள், பந்து, இரண்டாவது சொல் பாசம், மூன்றாவது பிட்டு. அப்ப என்ன தொடர்பு இதுல இருக்குது, பகர வரிசையில் இந்த சொற்கள் அமைஞ்சிருக்குது. ப, அடுத்தது பா, பி என்ற எழுத்துக்கள் பகர வரிசையில வந்திருக்கு. ஆகவே அடுத்ததாக வர வேண்டியது பி என்ற எழுத்து. ஆகவே தரப்பட்ட 3 விடைகளில் சரியான விடை பீக்கு. 6வது வினா, இங்கும் சில சொற்கள் தரப்பட்டு இடைவெளியில வர வேண்டிய சொல்லை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த சொற்களுக்கு இடையிலான தொடர்பு நாங்கள் முதல் பார்ப்போம். குளவி, விசும்பு, புழுதி. பார்த்தீங்கன்னா இந்த முதலாவது சொல்லினுடைய இறுதி எழுத்து பி, இரண்டாவது சொல்லி தொடக்க எழுத்தாக வந்திருக்கின்றது. இரண்டாவது சொல்லின் இறுதி எழுத்து பூ, மூன்றாவது சொல்லின் தொடக்க எழுத்தாக வந்திருக்கு. ஆகவே முதலாவது சொல்லின் இறுதி எழுத்து தான் அடுத்த சொல்லினுடைய தொடக்க எழுத்தாக வந்திருக்கு. ஆகவே தீ என்ற எழுத்துல இங்க முடிவடையுது. ஆகவே தீ என்ற எழுத்துல இந்த சொல் ஆரம்பம் ஆக வேண்டும். பார்த்தீங்கன்னா 3 விடைகளும் உங்களுக்கு என்னது, தீ என்ற எழுத்துலதான் ஆரம்பிக்குது. அப்ப நாங்க என்ன செய்வோம், இறுதியாக தரப்பட்ட சொல்லையும் பார்ப்போம். திகைப்பு, அப்ப தீ என்ற இடத்துல ஆரம்பிச்சிருக்கு. ஆகவே இதுல வர வேண்டிய சொல் தீ என்ற இடத்துல முடிவடைந்திருக்க வேண்டும். ஆகவே இதற்கு பொருத்தமான விடை திகை இரண்டாவது விடை. 7, 8 வினாக்களில் 2 ஒரு கூட்டமாகவும் 2 வேறு கூட்டமாகவும் வேறுபடுத்தலாம், அவ்வேறு கூட்டங்களிலும் சேராததை தெரிவு செய்க. உங்களுக்கு 5 படங்கள் தரப்பட்டிருக்கின்றன, நாய், கோழி, அட்டை, முயல், மைனா. இதில் 2 ஒரு கூட்டத்திற்குள் வகைப்படுத்த முடியும், மற்ற 2 வேறொரு கூட்டத்தில் வகைப்படுத்தலாம். அந்த 2 கூட்டங்களிலும் அடங்காதது எது என்று கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்ப பாருங்கள், நாய் முயல் என்பன பிராணிகள் என்ற வகைக்குள்ள அடங்கும், இந்த கோழி மைனா என்பன பறவைகள் என்ற வகைக்குள்ள அடங்கும், இந்த அட்டை வந்து ஊர்வன என்ற வகைக்குள்ள அடங்கும். ஆகவே தரப்பட்டவற்றில் சரியான விடை மூன்றாவது விடை. 8வது வினாவும் உங்களுக்கு 5 படங்கள் தரப்பட்டிருக்கின்றன, ஏ, மண்வெட்டி, தூண்டில், வலை, மேசன், கரண்டி. ஏ மண்வெட்டி என்பன உழவர்கள் பயன்படுத்துகின்ற உபகரணம் பயன்படி, அதுபோல இந்த தூண்டில் வலை என்பன மீனவர்கள்
மேசன் கரண்டி அதாவது கொத்தனார் பயன்படுத்துகிற உபகரணம். ஆகவே இதற்குள் அடங்காதது விருதி உடை. ஒன்பதாவது வினா, ஒன்பது பத்து ஆகிய வினாக்களில் வட்டம் சமன் மூன்று, சதுரம் சமன் ஐந்து, செவ்வகம் சமன் ஏழு, நட்சத்திரம் சமன் ஆறு என பிரதியிட்டு வெற்றிடத்திற்கு பொருத்தமான விடையை தேர்வு செய்க. உங்களுக்கு நான்கு உருக்கள் தரப்பட்டு அதற்குரிய பெருமானமும் தந்திருக்காங்க. அந்த பெருமானத்தை கொண்டுதான் நாங்கள் இதற்குரிய விடையை கண்டுபிடிக்க வேண்டும். இப்ப உங்களுக்கு விளங்குவதற்காண்டி நான் இதில் இலக்கங்களை பிரதியிட்டு காட்டியிருக்கிறேன். பாருங்க, வட்டத்திற்கு ஒன்று பெருமானம் தந்திருக்காங்க, அப்ப நான் ஒன்று இதுல போடுறேன். அடுத்தது சதுரத்திற்கு ஐந்து, இந்த சதுரத்திற்கு ஐந்து, இந்த நட்சத்திரத்துக்கு ஆறு என்ற பெருமானங்களை போட்டுட்டேன். இப்ப பார்ப்போம் இதுல என்ன குறியீடு தந்திருக்காங்க. கூட்டல் அடையாளம் தந்திருக்காங்க, அப்ப நாங்க கூட்ட வேண்டும். பாருங்க, ஐந்து மாறும் பதினொன்று, கொண்ட போட்டு ஒன்று மிகுதி, அதை நாங்கள் இங்கே கொண்டு போய் கூட்டுவோம். அப்ப ரெண்டு ரெண்டு மஞ்சு ஏழு. இப்ப எங்களுக்கு விடை கிடைச்சிட்டு எழுபத்தி ஒன்று. ஆனா உங்களுக்கு மூன்று விடைகள் எந்த வடிவில் தந்திருக்காங்க, குறியீட்டு வடிவில். அப்ப இந்த பெருமதிக்குரிய குறியீட்டு வடிவத்தை தான் நீங்க தெரிவு செய்யும். ஆகவே ஏழுக்குரியது என்ன உங்களுக்கு மேலே தரப்பட்டிருக்கின்றது, செவ்வகம். ஆகவே முதலாவதாக செவ்வகம் இடம் பெற வேண்டும். இரண்டாவது ஒன்றுக்குரியது வட்டம், வட்டக்குறி வட்டம் என்பது இரண்டாவதாக வரும். ஆகவே இந்த மூன்று விடைகளின் சரியானது இரண்டாவது விடை. பத்தாவது வினா, ஏபி என்ற இரண்டு எழுத்துக்கள் தரப்பட்டிருக்கின்றது, அந்த ஏபி என்னன்றதை நீங்க கண்டுபிடிக்கணும். அப்ப முதல்ல எங்களுக்கு தெரிஞ்சதுக்குரிய பெருமதிகளை நாங்கள் இதில் பிரதியிடுவோம். செவ்வகத்துக்கு தரப்பட்டது ஏழு, சதுரத்துக்கு தரப்பட்டது ஐந்து. இப்ப பாருங்க, இந்த கணித குறியீடு உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது, ஆகவே கழிக்க வேண்டும். இந்த பெருமதியிலிருந்து நாங்கள் ஐந்து கழிக்கும் போது ஒன்று விடையாக வரும். அப்ப இதுல இருந்து ஐந்து கழித்தால் ஒன்று வரும், ஆறு இருந்து ஐந்து கழித்தால் ஒன்று வரும். ஆகவே ஏக்கு ஆறு என்றதை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்ததா பாருங்க, ஏழுன்றதுல இருந்து இதை கழிச்சா ஒன்று மிகுதியா வரும். அப்ப ஏழுல இருந்து ஆறு கழிச்சா தான் ஒன்று மிகுதியா வரும். ஆகவே பிக்கு ஆறு என்றதை கண்டுபிடிச்சிட்டோம். ஆகவே ஏயும் ஆறு, பியும் ஆறு. ஆறுக்கு தரப்பட்ட குறியீடு என்ன, உங்களுக்கு நட்சத்திர குறியீடு தரப்பட்டிருக்கு. ஆகவே இரண்டும் நட்சத்திர குறியீடுகளாக வரும். ஆகவே பத்தாவதுக்கு சரியான விடை முதலாவது விடை. பதினோராவது வினா, இவ்வுருவில் உள்ள சதுரங்களின் எண்ணிக்கை யாது. முதல்ல நாங்கள் எண்ணிட்டுள்ள இந்த சிறிய சதுரங்களை பார்ப்போம். இதுல சிறிய சதுரங்கள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு, நான்கு சிறிய சதுரங்கள் காணப்படுது. அதோடு நாங்கள் என்ன செய்யணும், இந்த பெரிய சதுரத்தை சேர்த்து நவனும். ஆகவே அந்த பெரிய சதுரத்தையும் சேர்த்து அப்படின்னா மொத்தமாக ஐந்து. ஆகவே இந்த உருவில காணப்படுற சதுரங்களின் எண்ணிக்கை ஐந்து. பன்னிரெண்டாவது வினா, சரியான கோவையை தெரிவு செய்க. இங்கே உங்களுக்கு மூன்று கோவைகள் தரப்பட்டுள்ளன, இதுல எது சரியானது என்பதை கண்டுபிடிக்கும். இப்போ நாங்கள் ஒவ்வொன்றையும் செய்து பார்ப்போம். ஈர் மூன்று ஆறு, ஆறோடு நாங்கள் நான்கை கூட்டும் போது வரும் விடை பத்து. ஆனால் உங்களுக்கு தரப்பட்டிருக்கின்ற விடை பதினொன்று. ஆகவே இந்த கோவை பிழையானது. ஆறு நான்கும் பத்து, பத்து நாங்கள் ரெண்டாவது வகுக்கும் போது வரும் விடை ஐந்து. உங்களுக்கு தரப்பட்டிருக்கின்ற விடை நான்கு. ஆகவே இந்த கோவையும் பிழையானது. ஐ ரெண்டு பத்து, பத்துலேருந்து நாங்கள் ரெண்டை கழிக்கும் போது வரும் விடை எட்டு. உங்களுக்கு தரப்பட்டிருக்கின்ற விடையும் எட்டு. ஆகவே இந்த மூன்று கோவைகளிலும் சரியானது மூன்றாவது கோவை. பதிமூன்று பதினான்கு ஆகிய வினாக்களில் உள்ள எண்கோளத்திற்கு ஏற்ப வெற்றிடத்திற்கு பொருத்தமான எண்ணை தெரிவு செய்க. உங்களுக்கு சதுர வடிவமான உருவொன்று தரப்பட்டு கட்டங்களாக பிரிக்கப்பட்டு அதில் இலக்கங்கள் போடப்பட்டுள்ளன. இந்த இடைவெளியில் வர வேண்டிய இலக்கம் என்ன என்றதை நாங்கள் கண்டுபிடிக்கோம். முதல்ல இது எண்கோளம் என்று உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்ப இந்த எண்கோளம் எந்த வரிசையில போகுது என்பதை முதல் பார்ப்போம். பாருங்கள், இதுல ரெண்டு நான்கு ஆறு எட்டு கூடி கொண்டு போகுது. ஆகவே இந்த முறையில தான் போகுது முதல். அடுத்ததாக எட்டுக்கு பிறகு பத்து, அதுக்கு பிறகு பன்னிரெண்டு. ஆகவே இப்படி வருது, இப்படி போய் இந்த முறையில தான் வருது என்பதை முதல் அறிஞ்சுக்கணும். அடுத்ததாக பாருங்க, ரெண்டினுடைய மடங்கு அதிகரிச்சு போகுது. ரெண்டோட ரெண்டு குட்டை கூட நான்கு, நான்கோடு ரெண்டை கூட்டும் போது ஆறு. ஆகவே பன்னிரெண்டோட ரெண்டு குட்டைகளை என்ன வரும், பதினான்கு. ஆகவே இதற்கு சரியான விடை முதலாவது விடை. பதினான்காவது வினா, மூன்று உருக்கள் தரப்பட்டிருக்கின்றன, அதில் மூன்றாவது உள்ள ஏபி என்ற எழுத்துக்கள் தரப்பட்டிருக்கின்றது. அந்த ஏபி என்றது நாங்கள் கண்டுபிடிக்கோம். முதல்ல முதலாவது உருவை பார்ப்போம். இதுக்கிடையிலான தொடர்பை பார்ப்போம். என்னென்று நாலு ரெண்டு எட்டு ஆறு தரப்பட்டிருக்கின்றது.
நாவி 2 8 நாடு 2 ஆல் பெருக்கும் போது எங்களுக்கு 8 விடையாக கிடைக்குது. அதே நேரம் நாடோட 2 கூட்டைகளும் 6 விடையாக கிடைக்குது. அப்ப முதலாவது நாம் என்ன செய்திருக்கோம், பெருக்கி இருக்கோம், அதுக்கு பிறகு கூட்டி இருக்கோம். அப்ப இதே முறையில தான் இதுவும் அமைஞ்சிருக்கான்னு பார்ப்போம். 5 3 15 5 3 8 அவ இதே முறையில தான் இதுவும் செய்யப்பட்டிருக்கு. அப்ப நாம் இதுவும் என்ன செய்யணும், அதே முறையில செய்யணும். 3 4 12 ஆகவே ஏக்குரிய விடை 12 கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது 3 4 3 ஆகவே பி குரிய பெருமானி 7 ஆகவே 14வது சரியான விடை 3வது விடை. 15வது வினா, இரு பகுதியும் சமனாக இருக்கும் நிலையை தெரிவு செய்க. அதாவது இங்க எந்த ஒழுங்குமுறையில உங்களுக்கு எழுத்துக்களோ அல்லது இலக்கங்களோ தரப்படுகின்றதோ அதே அளவில் இந்த சமனிக்கிங்காலையும் தரப்பட்டிருக்கோம். அதுதான் இதற்கு பொருத்தமானபடியாக இருக்கும். அந்த வகையில் இதற்கு சரியான விடை 2வது. 16வது வினா, ஒரு ஆண்டில் அடுத்தடுத்து 31 நாட்களை கொண்ட மாதங்கள் எவை. உங்களை அனைவருக்கும் தெரியும், ஒரு வருடத்துல 12 மாதங்கள் இருக்குது. அந்த 12 மாதங்களையும் பிப்ரவரி மாதத்துல மட்டும் 28 அல்லது 29 நாட்கள் காணப்படுது. ஏனைய மாதங்கள்ல வந்து 30 நாள் அல்லது 31 நாட்கள் காணப்படுது. இது உங்களுக்கு ஆசிரியர்கள் வந்து இந்த முஷ்டி வடிவில கையை பிடிச்சு அதுல இந்த மேற்பகுதியை 31 நாட்கள் என்று இந்த கீழ்பகுதியும் 30 நாட்கள் என்று சொல்லி தந்திருக்கார்கள். அந்த வகையில அடுத்தடுத்து 31 நாட்களை கொண்ட மாதங்கள் எடுத்து எடுத்திருக்காங்க. அப்ப அடுத்தடுத்து 31 நாட்களை கொண்ட மாதங்கள் ஆகியதில் வருவது ஜூலை ஆகஸ்ட். ஆகவே 16வது சரியான விடை 2வது விடை. 17வது வினா, நாம் பத்திரிகைகளை வாசிப்பதன் பிரதான காரணமாக இருக்கக்கூடியது. செய்திகளை அறிவதற்காக, பொழுதுபோக்கிற்காக, வாசிப்பு பழக்கத்தை வளர்ப்பதற்காக, இந்த 3 விடைகளுமே பொருந்தக்கூடியதாக தான் இருக்கும். ஏன்னா நாங்கள் பத்திரிகைகளை செய்திகளை அறிந்து கொள்வதற்காக வாசிக்கிறோம், வாசிப்பு பழக்கத்தை அதிகரித்துக் கொள்வதற்காக மற்றும் பொழுதுபோக்கிற்காக வாசிக்கிறோம். ஆனால் உங்களுக்கு கேட்கப்பட்ட வினா என்னது, பிரதான காரணமாக இருக்கக்கூடியது, முக்கிய காரணமாக இருக்கக்கூடியதா, அதற்கு சரியான விடை செய்திகளை அறிவதற்காக. 18வது வினா, வெற்றிடத்திற்கு பொருத்தமான விடையை தெரிவு செய்க. விளையாட்டின் கீறு பெற்ற கண்ணன் கீறு அடைந்தான். இங்கு 3 விடைகள் தரப்பட்டிருக்கின்றன. இதுல இந்த விடைகளை நாங்கள் போட்டு இந்த வாக்கியத்தை பூர்ணப்படுத்தி பார்ப்போம். விளையாட்டில் தோல்வி பெற்ற கண்ணன் மகிழ்ச்சி அடைந்தான். தோல்வி மகிழ்ச்சி என்பன பொருந்தக்கூடிய சொற்கள் அல்ல. ஆகவே முதலாவது விடை பிழை. 2வது விடையை பார்ப்போம். விளையாட்டில் வெற்றி பெற்ற கண்ணன் மகிழ்ச்சி அடைந்தான். வெற்றி மகிழ்ச்சி என்பன பொருந்தக்கூடிய சொற்கள். ஆகவே இந்த 2வது விடை பொருத்தமான விடை. நாங்கள் இப்பொழுது 3வது விடையை பார்ப்போம். விளையாட்டில் களைப்பு பெற்ற கண்ணன் துன்பம் அடைந்தான். இது பொருத்தமற்றதாக காணப்படுது. ஆகவே இதுக்கு சரியான விடை என்னது, விளையாட்டில் வெற்றி பெற்ற கண்ணன் மகிழ்ச்சி அடைந்தார். ஆகவே 2வது விடை தான் இதுக்கு பொருத்தமான விடை. 19வது வினா, பின்வரும் சம்பவத்துடன் பொருந்தக்கூடிய பழமொழியை தெரிவு செய்தார். காலை உணவு கொண்டு வராத எனது நண்பனுக்கு எனது காலை உணவில் சிறிது கொடுத்தேன். இந்த சம்பவத்துக்கு பொருத்தமான பழமொழி என்று இதில் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு முதலாவது தரப்பட்டிருக்கு, மனம் உண்டானால் இடம் உண்டு, போதுமன்ற மனமே கொண்டு செய்யும் மறந்து, வெள்ளம் வரும் அணை கட்ட வேண்டும். இதற்கு பொருத்தமான சரியான விடை மனம் உண்டானால் இடம் உண்டு. 20வது வினா, வெற்றிடத்துக்கு பொருத்தமான சொல்லை தெரிவு செய்க. கப்பல் மாலுமியரின் பேருந்து. இதுக்கு சரியான விடை சாரதி. இப்ப நாங்க கப்பல் ஓட்டுறவங்களை மாலுமியர் சொல்லுவோம், அது போல பேருந்து ஓட்டுறவர்களை சாரதி என்று சொல்லுவோம். நடத்துனர்ன்றது வந்து உங்களுக்கு பஸ்ல டிக்கெட் விற்பாங்க, கண்டக்டர்ன்னு சொல்லுவீங்க, அவங்களை தான் நாங்கள் நடத்துனர்ன்னு சொல்லுவோம். அதே போல விமானியன்றது விமானம் ஓட்டுபவர்களை விமானியன்னு சொல்லுவோம். பிள்ளைகளே, இவ்வளவு நேரம் 20 வினாக்களுக்கான விடைகளை பார்த்துருக்கோம். மேலதிக 20 வினாக்களுக்குரிய விடைகளை நாங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அனைவருக்கும் வணக்கம் பிள்ளைகள். தரம் 4 பகுதி 1 வினாத்தாளில் முதல் 20 கேள்விகளுக்கான விடைகளை காணொளி ஒன்றில் பார்த்திருப்பீர்கள். இப்பொழுது மிகுதி 20 வினாக்களுக்குமான விடைகளை பார்ப்போம். 21வது வினா, தரப்பட்டுள்ள வரைபடத்தில் எக்ஸ் ஒய் ஜெட் ஆகியவற்றுக்கு பொருத்தமான சொற்கள் முறையே. இதில் உங்களுக்கு 3 விடைகள் தரப்பட்டிருக்கின்றன. அப்போ நான் உங்களுக்கு விளங்கணும் என்பதற்காண்டி ஒவ்வொரு விடைகளுக்கும் ஒவ்வொரு வரைபடம் போட்டு காட்டியிருக்கிறேன். பாருங்கள்,
முதலாவது வரிப்படம் உணவு சிற்றுண்டி லட்டு என்ற ஒழுங்கு முறையில் தரப்பட்டிருக்கின்றது. இப்ப பாத்தீங்கன்னா லட்டு என்ற வகைக்குள்ள சிற்றுண்டி அடங்குனா சிற்றுண்டிக்குள்ள உணவு அடங்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆகவே இந்த வரிப்படம் பிழையானது. இரண்டாவது விடைக்குரிய வரிப்படத்தை பார்ப்போம். பழங்கள் மரக்கறிகள் தோடம்பழம். பழங்கள் என்றதுக்குள்ள தோடம்பழம் வரும், ஆனா மரக்கறி என்றது அதனுடன் பொருந்தாத ஒரு சொல். ஆகவே இந்த இரண்டாவது வரிப்படமும் பிழையானது. மூன்றாவது வரிகள் லட்டு சிற்றுண்டி உணவு. உணவு என்ற வகைக்குள் சிற்றுண்டி என்ற ஒரு வகை இருக்கு, அதுல லட்டு ஒரு உணவாக காணப்படுது. ஆகவே இதுல மூன்றாவது தான் சரியானதாக இருக்கும். ஆகவே 21வதுக்கு சரியான விடை மூன்றாவது விடை. 22வது வினா, ஒரு மைதானத்தை சுற்றி சிவப்பு மஞ்சள் பச்சை என்னும் ஒழுங்கில் கொடிகள் நடப்பட்டுள்ளன. எனில் 35வது கொடியின் நிறம் யாது? சொல்லியிருக்காங்க ஒரு மைதானத்தை சுற்றி மூன்று நிற கொடிகள் ஒரு ஒழுங்கு முறையில நடப்பட்டிருக்கின்றன. அதுல 35வது நிற கொடி என்ன என்பதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதுக்கு நாங்க என்ன செய்யணும்னா, 35வது அனுப்பி வச்சிருக்காங்க. அந்த 35 எத்தனை கொடிகள் உங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றது? மூன்று நிற கொடிகள். ஆகவே மூன்றால வகுக்க போறோம். நாங்க அதை வகுத்தோம்னா 11 இதுல 2 மிகுதியாக வரும். இந்த 2 என்ற விடையை வச்சுதான் நாங்க இது என்ன நிற கொடி என்றதை கண்டுபிடிக்க போறோம். அந்த வகையில இரண்டாவது நிற கொடி என்னது? மஞ்சள் நிற கொடி காணப்படுது. ஆகவே அதுதான் 35வது நிற கொடியாகவும் காணப்படுது. உங்களுக்கு ஒருவேளை வகுக்கும் போது விடை ஒன்றாக வந்துச்சுன்னா நீங்க முதலாவது நிற கொடியை தான் விடையா தெரிவு செய்வீங்க. அது போல பூஜ்யம் என்ற விடை இங்க பெறப்பட்டதுன்னா நீங்க மூன்றாவது நிற கொடி என்னவோ அதைத்தான் நீங்க விடையாக தெரிவு செய்திருப்பீங்க. ஆகவே இதுக்கு சரியான விடை மஞ்சள். இரண்டாவது விடை 23வது வினா, ஒரு வேலையை செய்வதற்கு 2 மனிதர்களுக்கு 4 நாட்கள் தேவைப்பட்டது. அதே வேலையை 4 மனிதர்களுக்கு செய்ய தேவையான நாட்கள் எத்தனை? இப்ப 2 மனிதர்களுக்கு 4 நாட்கள் வேண்டாம், ஒரு மனிதருக்கு எத்தனை நாட்கள் வேண்டது கண்டுபிடிக்கணும். ரெண்டு பேருக்கு 4 நாள்னா ஒரு ஆளுக்கு என்னாலுமே 100 மடங்கு நாட்கள் தேவைப்படும். ஆகவே 8 நாள் தேவை. ஒரு மனிதனுக்கு 8 நாள் தேவை. அதே வேலையில் 4 மனிதர்களுக்கு செய்ய தேவையான நாட்கள் எத்தனை கேட்டிருக்காங்க. ஆகவே நாங்க என்ன செய்ய போறோம், அந்த 8 4 வகுக்க போறோம். வகுத்தால் வரும் விடை 2. ஆகவே 2 நாட்கள் என்றதான் இதற்கு சரியான விடை. 24வது வினா, ஒரு வரிசையில் ரவி தொடக்கத்தில் இருந்து 4வதாகவும் இறுதியில் இருந்து 5வதாகவும் உள்ளானே, அவ்வரிசையில் உள்ளோரின் மொத்த எண்ணிக்கை யாது? ரவி என்ற ஒரு பிள்ளை இருக்கிறான். அவன் வந்து என்னவா, ஒரு வரிசையில தொடக்கத்தில இருந்து 4வதா நிக்கிறான். அப்படின்னா அவனுக்கு முன்னாடி எத்தனை பேர் இருந்திருப்பாங்க? 3 பேர் இருந்திருப்பாங்க. இறுதியில் இருந்து 5வதாக நிக்கிறான். அப்ப இறுதியில இருந்து பாக்கிக்குள்ள 5வதா நிக்கிறான்னா அவனுக்கு பின்னால 4 பேர் இருந்திருக்காங்க. இப்ப கேட்ட கேள்வி, அவ்வரிசையில் உள்ளோரின் மொத்த எண்ணிக்கை யாரு? அப்ப நாங்க என்ன செய்யணும், ரவி என்ற பிள்ளைக்கு முன்னாலே இருந்த 3 பேர், ரவிக்கு பின்னாலே இருந்த 4 பேர், அதோட நாங்க என்ன செய்யணும், ரவியையும் சேர்த்தணும். அவை 3, 4 அதோட ரவியையும் சேர்த்து கூட்டினால் வரும் விடை 8. ஆகவே அந்த வரிசையில் உள்ளோரின் மொத்த எண்ணிக்கை 8. ஆகவே 24வதுக்கு சரியான விடை 3வது விடை. 25வது வினா, தரப்பட்டுள்ள எழுத்துக்களில் இலக்கங்களில் அதிகமாக காணப்படுகிறது. மேலும் உங்களுக்கு பாக்ஸுக்குள்ள ஆங்கில எழுத்து தமிழ் எழுத்து மற்றும் இலக்கங்கள் தரப்பட்டுள்ளன. இதுல அதிக அளவுல எது இருக்கின்றதை கேட்டிருக்காங்க. இந்த இலக்கமாக கண்டுபிடிக்கணும் என்றதை தாண்டி நான் ஒவ்வொரு எழுத்துக்களுக்கும் ஒவ்வொரு குறியீட்டை போட்டிருக்கேன். பாருங்க, 6 என்ற ஆங்கில எழுத்துக்கு நான் முக்கோணம் என்ற குறியீட்டை போட்டிருக்கேன். அதுவே 2 வருது. அடுத்தது இலக்கம் 1க்கு நான் சதுர குறியீடை போட்டு காட்டியிருக்கேன். அது போல ஒவ்வொன்றுக்கும் நான் குறியீடுகளை போட்டு தான் காட்டியிருக்கேன். பாருங்க, இதுல வந்து அதிக அளவுல எது இடம் பெற்றிருக்கா? இலக்கம் 1. ஆகவே 25வது சரியான விடை 3வது விடை. 26வது வினா, எழுத்து பிழைகள் இல்லாத வாக்கியத்தை தெரிவு செய்க. இதற்கு சரியான விடை 1வது விடை. பார்த்தீர்கள், 2வது விடையில இந்த காலை என்றதுல இந்த லை என்ற எழுத்து பிழையாக அமைஞ்சிருக்கு. ஆகவே இந்த வாக்கியம் பிழையானது. 3வதில் பாடசாலை என்றதுல இந்த லை என்ற எழுத்து பிழையாக அமைந்திருக்கு. ஆகவே 3வது வாக்கியமும் பிழை. ஆகவே சரியான விடை 1வது. 27வது வினா, பின்வரும் பாடலின் 4 வரிகள் மாற்றி எழுதப்பட்ட விதம் கீழே தரப்பட்டுள்ளது.
இது தர மூன்றில் உள்ள ஒரு பாடம் இது எல்லாரும் ஏற்கனவே பாடமாக்கி இருப்பீங்க அந்த வரிகள் அந்த நான்கு வரிகள் உங்களுக்கு தரப்பட்டிருக்கு அந்த எந்த முறையில் ஒழுங்கற்ற முறையில் தரப்பட்டிருக்கு அப்போ நாம அதை ஒழுங்குபடுத்தி அதுக்குரிய எழுத்துக்களை சரியான முறையில் கண்டுபிடிப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பாவை சீருடைய பாவை அன்னை தந்த பாவை அன்பு கொண்ட பாவை வகையில தான் அந்த பாடல் அடிகள் இடம்பெற வேண்டும் ஆகவே சரியான விடை இரண்டாவது விடை இருபத்தி எட்டாவது வினா ஒரு பாத்திரத்தில் சம அளவான பொடியில் ஒரு முட்டை அடைவதற்கு 5 நிமிடங்கள் எடுத்தன பாத்திரத்தில் அதே பொடியில் 10 முட்டைகள் அடைவதற்கு எடுக்கும் நேரம் யாது நீங்க அந்த பொடியில் ஒரு முட்டை அவிச்சாலும் சரி இல்லை 5 முட்டையோ அல்லது 10 அல்லது 15 எத்தனை முட்டைகளை அவிச்சாலும் எடுக்கிற நேரம் எப்பவுமே சமனாக தான் இருக்கும் ஆகவே தரப்பட்ட வினாவுக்கு சரியான விடை 5 நிமிடம் மூன்றாவது விடை இருபத்தி ஒன்பதாவது வினா கிஷோர் ராகுலை விட 3 வயது குறைந்தவர் ராகுல் குமரனை விட 4 வயது கூடியவர் இவர்கள் மூவரையும் வயது கூடியவர் யார் இதுல வந்து 3 பிள்ளைகளை பத்தி தான் குறிப்பிடப்பட்டிருக்குது யாரு கிஷோர் ராகுல் குமரன் இப்போ வயதை வச்சுதான் நாங்கள் இந்த கேள்விக்கான விடையை கண்டுபிடிக்க போறோம் அப்போ நான் கிஷோருக்கு 5 வயதுன்னு குறிப்பிடுறேன் 5 வயதுன்னு குறிப்பிட்டு அதை வச்சு தான் நான் என்ன செய்ய போறேன் ராகுல வயதையும் குமரண்ட வயதையும் கண்டுபிடிக்க போறேன் பாருங்க கிஷோர் ராகுலை விட 3 வயது குறைந்தவர் கிஷோர் என்னவா ராகுலை விட 3 வயசு குறைந்தவர்களா இவரை விட இவர் 3 வயசு கூடினவர் அப்போ நான் இவருக்கு 5 வயதுன்னு குறிப்பிட்டிருக்கேன் என்ன அப்போ இந்த 5ஓட நாங்கள் 3 கூட்ட போறோம் முன்ன கூட்டினா வர்ற விடை 8 ஆகவே ராகுலுக்கு வயது 8ன்னு கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்ததா பாருங்க ராகுல் குமரனை விட 4 வயது கூடியவர் ராகுல் என்னவா குமரனை விட 4 வயசு கூடினவர் அப்ப இவரை விட இவர் 4 வயசு குறைஞ்சவரா இருப்பார் இப்ப இவருக்கு 8 வயதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம் அப்ப இதுல இந்த 8 பெறுவதில இருந்து நாங்க 4 கழிக்க போறோம் 4 கழிச்சா வர்ற விடை 4 ஆகவே இப்ப 3 பெற்ற வயதையும் நாங்க கண்டுபிடிச்சாச்சு இப்ப பாருங்க இவர்கள் மூவரிலும் வயது கூடியவர் யார் அப்படின்னாலும் உங்கள்கிட்ட கருதப்பட்டிருக்கு இப்ப இதுல வயது கூடியவர் யாரா இருப்பார் 8ன்றதுதான் கூடிய பெருமதி ஆகவே ராகுல் தான் இதற்கு சரியான விடையாக வருது 30வது வினா சுதா வாழைப்பழத்தை விரும்புகின்ற போதிலும் மாம்பழத்தை விரும்பவில்லை மாயா வாழைப்பழத்தை விரும்புகின்ற போதிலும் தோடம்பழத்தை விரும்பவில்லை அஞ்சலி வாழைப்பழத்தையும் தோடம்பழத்தையும் விரும்புகிறார் இவர்கள் மூவரும் விரும்பும் பழம் தான் இதை நான் இலகுவா கண்டுபிடிக்கிறதாக உங்களுக்கு அட்டவணை வடிவில் இதை போட்டு காட்டியிருக்கோம் தரங்கள் இதில் குறிப்பிடப்பட்டது 3 பிள்ளைகளை பற்றி அதாவது சுதா மாயா அஞ்சலி அப்போ நான் இந்த வரிசையில் அவங்களோட பேரை போட்டேன் அடுத்ததாக இதில் குறிப்பிடப்பட்ட பழங்கள் என்னென்ன வாழைப்பழம் மாம்பழம் தோடம்பழம் அதையும் நான் இந்த வரிசையில் போட்டுட்டேன் இப்போ ஒவ்வொருவர் தனித்தனி வாக்கியமாக வாசிக்க போகிறோம் முதலாவது சுதா வாழைப்பழத்தை விரும்புகின்ற போதிலும் மாம்பழத்தை விரும்பவில்லை நான் என்ன செய்ய போறேன் இதற்கு குறியீடுகளை போட போறேன் வாழைப்பழத்தை விரும்புகின்ற போதில மாம்பழத்தை விரும்பவில்லை இரண்டாவது வாக்கியத்தை பார்ப்போம் மாயா வாழைப்பழத்தை விரும்புகின்ற போதிலும் தோடம்பழத்தை விரும்பவில்லை மாயா என்னவா வாழைப்பழத்தை விரும்புகிறாவும் ஆனால் தோடம்பழத்தை விரும்பவில்லை அப்ப அதற்கு இந்த குறியீடுகளை போட்டுட்டேன் மூன்றாவது வாக்கியம் அஞ்சலி வாழைப்பழத்தையும் தோடம்பழத்தையும் விரும்புகிறார் அஞ்சலி என்னவா வாழைப்பழத்தையும் விரும்புகிறாவும் தோடம்பழத்தையும் விரும்புகிறாம் அதே ரெண்டுக்கும் நான் சரி என்ற அடையாளம் போட்டுட்டேன் இவர்கள் மூவரும் விரும்பும் பழம் எது இது இந்த அட்டவணை வடிவில் பார்க்கணும் உங்களுக்கு இலக்குவாக எது விடை என்பது தெரிஞ்சிருக்கும் அதற்கு சரியான விடை வாழைப்பழம் 31வது வினா உருவில் காணப்படும் உருளை வடிவமுடைய திண்மத்தை புள்ளிக்கோடு வழியை வெட்டும் போது கிடைக்கும் முகத்தின் வடிவம் யாது இந்த உருளை வடிவமான திண்ம ஒருவர் புள்ளிக்கோடின் வழியாக இவ்வாறு வெட்டப்படுகிறதாம் இப்படி வெட்டினோட எங்களுக்கு கிடைக்கின்ற முகத்தினுடைய வடிவத்தை கேட்டிருக்காங்க இதற்கு சரியான விடை வட்ட வடிவம் 32வது வினா தரப்பட்டுள்ள இரு உருக்களையும் ஒன்றன் மீது ஒன்றாக வைக்கும் போது கிடைக்கும் உருவை தெரிவு செய்க இதுல வட்ட வடிவமும் உங்களுக்கு சாய் சதுர வடிவமும் தந்திருக்காங்க ஒன்றன் மீது ஒன்றை வைக்கும் போது எந்த உருவம் உங்களுக்கு தெரியும் என்றதை கேட்டிருக்காங்க இதற்கு சரியான விடை முதலாவது விடை பாத்தீங்கன்னா இந்த 2வது 3வது விடைகள்ல சதுர வடிவம் தரப்பட்டிருக்கு ஆனா உங்களுக்கு கேள்வியில என்ன தந்திருக்காங்க சாய் சதுர வடிவம்
இங்க பெருக்கப்பட்டிருக்கு. நாம இங்க என்ன செய்ய போறோம்? வகுக்க போறோம். ஆகவே 12 நாம 2 ஆல வகுத்தா வரவிடை 6. ஆகவே அவர் நினைச்சே என்னது 6. ஆகவே 38 சரியான விடை இரண்டாவது விடை. 39வது வினா இவ்வுருவில் நிழற்றப்படாத பகுதியை பின்னமாக தருக. இந்த உரு முதல் எத்தனை பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கு பார்க்கணும். 1, 2, 3, 4 நான்கு பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. இதுல மூன்று பகுதிக்கு நிறம் சொல்லியிருக்காங்க. ஆகவே 4, 3 பகுதி தான் நிழற்றப்பட்ட பகுதி. ஆனா அவங்க கேட்ட வினா என்னது நிழற்றப்படாத பகுதி. ஒரு பகுதி தான் நிறம் திருத்தப்படல. ஆகவே 4 இல் 1 தான் இதற்கு சரியான விடையாக அமையும். 40வது வினா 1 தொடக்கம் 6 வரை இலக்கமிடப்பட்டுள்ள தாயக்கட்டையின் சில முகங்கள் காட்டப்பட்டுள்ளன. அவற்றில் 5 என்று இலக்கமிடப்பட்டுள்ள முகத்திற்கு எதிரான பக்கத்தில் உள்ள இலக்கம் யாதென்று கேட்டிருக்காங்க. இதை இலகுவாக கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு முறை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். பாருங்க, முதல் இந்த 2 தாயக்கட்டைகளையும் பார்ப்போம். இந்த முதலாவது தாயக்கட்டையில என்னென்ன இலக்கங்கள் இருக்கின்றன? 3, 6, 4. அதை நான் ஒரு வரிசையில போறேன். அடுத்ததாக இரண்டாவது தாயக்கட்டையில குறிப்பிடப்பட்ட இலக்கங்கள் என்னென்ன? 6, 2, 4. அதையும் நான் இந்த வரிசையில போடுறேன். இப்ப பாருங்க, ஒரே இலக்கங்களை நான் வெட்டி நீக்க போறேன். வெட்டி நீக்கியதும் மிகுதியாக இருக்கிறது 3, 2. ஆகவே 3க்கு எதிரான பக்கத்துல 2 இருக்கின்றத கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப அடுத்ததாக இந்த 2வது தாயக்கட்டைக்கும் 3வது தாயக்கட்டைக்கும் இடையிலான தொடர்பை பார்க்க போறோம். இந்த முதலாவது செயல் செயல்பாடு போலதான். இந்த 2வது தாயக்கட்டையில என்னென்ன இலக்கங்கள் இருக்கோ அதை நான் அந்த வரிசையில போடுறேன். அடுத்ததாக 3வது தாயக்கட்டையில இருக்கிற இலக்கங்களை பக்கத்துல வரிசையில போடுறேன். இப்ப அதே செயல்பாடு மாதிரி இங்கேயும் ஒரே இலக்கங்களை வெட்டி நீக்கிறேன். நீக்கியது மிகுதியாக இருக்கிறது 6, 1. ஆகவே 6க்கு எதிரான பக்கத்துல 1 இருக்கின்றதை கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப உங்களுக்கு தெரியும், தாயக்கட்டையில 6 முகங்கள் தான் காணப்படுகின்றன. 1 தொடக்கம் 6 வரையான இலக்கங்கள். இதுல நாம 4 இலக்கங்களை கண்டுபிடிச்சிட்டோம். மிகுதியா இருக்கிறது 2 இலக்கங்கள். அது என்னென்ன? 4, 5. ஆகவே 4க்கு எதிரான பகுதியில 5 இருக்கிறதுன்றதை கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப கேட்ட கேள்வியை பாருங்க, 5 என்று இலக்கமிடப்பட்டுள்ள முகத்திற்கு எதிரான பக்கத்தில் உள்ள இலக்கம் யாரு கேட்டிருக்காங்க. ஆகவே 5க்கு எதிரான பக்கத்தில் உள்ள இலக்கம் என்னது? 4. ஆகவே இதற்கு சரியானவரை 2வது